ஒரு கொடூரமான கனவை கண்டுட்டு ஜேக்கப் ரொம்ப பயந்த நிலையில குளிக்க போயிட்டு வெளியே வரும்போது தான் தெரிஞ்சது, ஜேக்கப் ஆக்சுவலாக கண்டது கனவே இல்லை, உண்மை அப்படின்னு சொல்லி. ஜேக்கப் கிட்ட கோவமாக அவங்க அம்மா உன்னுடைய கழுத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஜேக்கப் ஒரு செகண்டில் ஆடியே போயிட்டான். அப்படி ஜேக்கப்புடைய கழுத்துக்கு பின்னாடி என்ன இருந்தது வாங்க பார்க்கலாம். நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு ஆர் சேனல் விஸ்டம் வைப்ஸ். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பதப்பதப்பு அப்படின்றது அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 100 மீட்டர் ரேஸ் ஓடுறதுக்கு முன்னாடி அந்த ரேஸருடைய மனசில் ஒரு பயங்கரமான பதப்பதப்பு இருக்கும். அதே மாதிரி கிரிக்கெட் மேட்ச்சில் முதல் பால் விளையாடும் போது அந்த பேட்ஸ்மேனுடைய மனசில் பயங்கரமான ஒரு பதப்பதப்பு இருக்கும். ஆனால் இந்த டைமில் ஜேக்கப்புடைய மனசில் இருக்கிற பதப்பதப்பு வேறு மாதிரி இருந்தது. அதாவது நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய விஷன் வந்து ஒரே ஒரு இடத்த வந்து லாக் பண்ணி பார்க்குது, அதுக்கப்புறம் நீங்கள் நின்றுக்கிட்டு இருந்த இடம் அப்படியே ஐஸ் கட்டினால் ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு உயிர் மேலே ஒரு பயம் வரும் இல்லையா, அந்த பயம் தான் ஜேக்கப்புக்கு கழுத்துக்கு பின்னாடி கை வைக்கும் போது வந்தது. ஜேக்கப்னால அவனுடைய கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியல. இருந்தாலுமே அவங்க அம்மா முன்னாடி அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கண்ணீரை ஃப்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே கையை வச்சு பார்க்கும்போது அவனுடைய கழுத்துக்கு பின்னாடி ஆழமாக நகக்கீரல்களை வந்து ஜேக்கப் ஃபீல் பண்ணுறான். அவங்க அம்மா அதே டைமில் கோவப்பட்டு என்னடா அது ஜேக்கப் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு ஜேக்கப், நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய ரூமில் நிறையா கொசுகளெல்லாம் இருந்தது, ஸோ கொசுனாவே எனக்கு அலர்ஜி, நான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது என்னுடைய கழுத்துக்கு பின்னாடியே நானே புராண்டி இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை அவங்க அம்மா சுத்தமாக நம்பலைனாலும் ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு காரணத்தினால ஜேக்கப்பை ரெடி ஆகிறதுக்காக அனுப்பியும் விட்டுடுறாங்க. ஜேக்கப் ரெடி ஆகிட்டு அவனுடைய பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஸ்கூல் வேன் வந்துடுது. ஸ்கூல் வேனில் ஏறி ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிக்கிறான். வேனில் போயிட்டு இருக்கும்போது ஜேக்கப் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் வருது. அந்த பிரிட்ஜுக்கு வெளியே ஜேக்கப் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போது அவன் பார்த்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லவே முடியாது. அந்த ஜன்னலுக்கு வெளியே பார்க்கும்போது பிரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு மனிதன் நின்றுக்கிட்டு இல்லை, ஒரு உயரமான ஒரு வெள்ளை உருவம் நின்றுக்கிட்டு இருந்தது. அதோடைய கைகளும் கால்களும் கிட்டத்தட்ட 8 அடிக்கு மேலே இருந்தது. அதோடைய நகங்கள் ரொம்ப நீளமாக வளர்ந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அதோடைய கண்களை பார்க்கும்போது அப்படியே செக்கச்செவியர்னு செவத்த கலரில் வந்து இருந்தது. அந்த உருவத்தை உத்து ஜேக்கப் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவனுடைய கழுத்துக்கு பின்னாடி ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு மார்க் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த இடத்துல கை வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல ரத்தமும் வலிய ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் அவன் கையில் வச்சிருந்த கைக்குட்டையை எடுத்து அவனுடைய கழுத்துக்கு பின்னாடி ஒரு நாப்கின் மாதிரி வச்சுட்டு அவனுடைய ட்ராவலை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கும். ஜேக்கப் ஸ்கூலுக்கு போய் உட்காந்துட்டு அன்னைக்கு நடந்த விஷயத்தை பற்றி மட்டுமே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். கிளாஸில் சுத்தமாக அட்டன்டிவாகவே இல்லை. அவன் வழக்கத்துக்கு மாறாக லாஸ்ட் பெஞ்சில் போய் உட்காந்துக்கிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் பேசாமல் ரொம்ப சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருந்திருக்கான். இப்படியே ஒரு 2-3 பீரியட் ஓடி போகுது. 4வது பீரியட் வந்து ஃப்ரீ ஹவர். அந்த ஃப்ரீ ஹவரில் வழக்கம் போல் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஜாலியாக பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வழக்கத்துக்கு மாறாக ஜேக்கப் ரொம்பவும் சைலண்ட்டாக, நான் ஒரு உருவத்தை பார்த்தேன், அந்த உருவம் என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தான். இவனுடைய நடவடிக்கைகள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத பார்த்த ஜேக்கப்புடைய நண்பன் ஜேக்கப் கிட்ட வந்து, ஏன்டா இவ்வளோ சைலண்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன், என்ன மூட் ஆஃப் அப்படின்னு கேட்கும்போது ஜேக்கப் இன்னைக்கு நடந்த விஷயத்தை அவனுடைய நண்பன் கிட்ட சொல்லலாமான்னு யோசிச்சா, ஆனால் ஒரு விஷயம், இவன் அந்த விஷயத்தை பற்றி சொன்னால் கண்டிப்பாக இவனுடைய நண்பர்கள் யாருமே நம்பவும் மாட்டாங்க, அதே மாதிரி ஸ்கூலில் இவனை ரொம்ப கலாய்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பற்றி வேற யாருக்கிட்டையுமே சொல்லாமல் சைலண்டாக உட்காந்துக்கிட்டு. அடுத்த பீரியட் அக்கவுண்ட்ஸ் பீரியட்லையும் ஜேக்கப் ஏற்கனவே நடந்த விஷயங்களை பற்றி மட்டுமே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இந்த விஷயத்தை அக்கவுண்ட்ஸ் டீச்சர் வந்து நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ணி ஜேக்கப்பை கண்டமடியாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. திட்டிட்டு கிளாஸ் முடிஞ்சதும் என்ன வந்து ஸ்டாஃப் ரூமில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியும் போயிடுறாங்க.
ஸ்டாஃப் ரூம்ல டீச்சரை மீட் பண்றதுக்காக போன ஜேக்கபுக்கு அப்ப தெரியாது ஸ்கூல்லயே இவன் தான் பாப்புலரான ஃபிகரா மாற போறான் அப்படின்னு சொல்லி இவனும் பயத்தோட ஸ்டாஃப் ரூம்குள்ள என்டர் ஆகிறான். அக்கௌண்ட்ஸ் டீச்சர் ஜேக்கப்பை பார்த்து கண்டபடி திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கேட்ட ஒரே ஒரு கேள்வி, கிளாஸ் நடக்கும்போது நீ கவனிக்காம எதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்பவும் அதிகமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஜேக்கபுக்கு அவங்க திட்டுறது சுத்தமா அவனுடைய காதுல கேட்கவே இல்லை. அதுக்கு பதிலா ஜேக்கபுடைய காதுல அமானுஷமான ஒரு குரல் கேட்க ஆரம்பிக்குது. திடீர்னு அந்த இடமே இருட்டான மாதிரி ஒரு ஃபீல் அவனுக்குள்ள உண்டாகுது. அந்த இடத்துல ஜேக்கப் மயக்கம் போட்டு கீழே விழுகிறான். கண் முழிச்சு பார்த்தா ஜேக்கப் ஸ்கூல்ல கிடையாது, ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கான். பக்கத்தில் அவங்க அம்மா கண்ணீர் மழுக மழுக நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஜேக்கப் கண்ணை முழிச்சதும் அவங்க அம்மா ஓடி வந்து, உனக்கு என்னடா ஆச்சு, ஸ்கூலில் என்ன நடந்தது அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜேக்கப் ரொம்ப டயர்டா, எனக்கு என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் திரும்பவும் அவங்க அம்மா கிட்ட ஜேக்கப் ஸ்கூலில் என்னதாம்மா நடந்தது அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அவங்க சொன்ன பதிலை கேட்டு ஜேக்கப் ஆடி போயிட்டான். அப்படி ஸ்கூலில் என்ன நடந்தது? ஸ்கூலில் டீச்சர் ஜேக்கப்பை திட்டிக்கிட்டே இருக்கும்போது மயக்கமான நிலைக்கு ஜேக்கப் தள்ளப்படுறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிற லைட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகுது. நல்லா சுற்றிக்கிட்டு இருந்த ஃபேன் வந்து அப்படியே ஆஃப் ஆகுது. திடீர்னு டீச்சர் முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்த ஜேக்கப்புடைய குரல் மாற ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் போய் ஜேக்கப்பை பார்க்கலான்னு சொல்லி பார்க்கும்போது ஜேக்கப் அந்த இடத்துல இல்லவே இல்லை. திடீர்னு ஏதோ ஒரு இடத்துலேருந்து ஜேக்கப் டீச்சர் முன்னாடி வந்து நிற்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல லைட்டே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட டீச்சர் அவங்களுடைய மொபைல் ஃபோனில் இருக்கிற டார்ச் லைட்டை யூஸ் பண்ணி ஜேக்கப்புடைய மூஞ்சியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மூஞ்சிக்கு நேராக டார்ச் லைட் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல ஜேக்கப்புடைய மூஞ்சி கம்ப்ளீட்டாக செக்கச்செவேர்னு இருந்திருக்கு. அப்படியே ஒரு அகோரமான முறையில் ஜேக்கப் சிரிக்கவும் ஆரம்பிக்கிறான், டீச்சரை நோக்கி நடந்து வரவும் ஆரம்பிக்கிறான். அப்படியே டீச்சர் பயந்து சேர்லேருந்து கீழே விழுந்துடுறாங்க, பயங்கரமாக கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. ஜேக்கப் பொறுமையாக நடந்து வர வர அந்த கிளாஸ் ரூம் இருக்கிற ஒரு ஒரு லைட்டாக வெடித்து செதற ஆரம்பிக்கும். ஜேக்கப் டீச்சருக்கு பக்கத்தில் வர வர அவனுடைய உருவ தோற்றம் அப்படியே கம்ப்ளீட்டாக மாற ஆரம்பிக்குது. அவனுடைய உயரம் பயங்கரமாக அதிகமாக ஆரம்பிக்குது. அவனுடைய தோற்றம், அவனுடைய கை கால்கள் எல்லாமே நீல நீளமாக ஆக ஆரம்பிக்குது. அவனுடைய முகம் மட்டுமே இல்லாமல் அவனுடைய கண்கள் கூட ரொம்பவும் சிவப்பான நிறத்துக்கு மாற ஆரம்பிக்குது. அதுக்கும் மாறா அவனுடைய நாக்கு கிட்டத்தட்ட 5-6 சென்டிமீட்டர் கீழே தொங்க ஆரம்பிக்குது. அப்படியே டீச்சர் கிட்ட வர வர டீச்சர் பயங்கரமாக கத்தி கதற ஆரம்பிக்கிறாங்க. டீச்சர் கிட்ட போயிட்டு ஜேக்கப் அவனுடைய வாய்ஸ் இல்லாமல் வேற ஒரு வாய்ஸில், உன்னுடைய ஆத்மா என்னுடைய சமாதிக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஜேக்கப் அந்த டைமில் மயக்கம் போட்டு கீழே விழுகிறான். இந்த விஷயத்தை அவங்க அம்மாவோட குரலில் ஜேக்கப் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் பெட்டில் கண்ணீர் மழுக மழுக பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறான். ஜேக்கப்புடைய முதல் கேள்வி, டீச்சருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, டீச்சர் வந்து ரொம்பவும் பயந்து போன நிலையில் அவங்களுடைய வீட்டில் இருக்காங்க, எந்த விஷயத்தை பார்த்தாலும் பயந்து கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஜேக்கப்புடைய இன்னொரு கேள்வி, ஸ்கூலில் நான் வேறு யாராவது ஹர்ட் பண்ணணுன்னா அப்படின்னு கேட்கும்போது அப்போ தான் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, ஜேக்கப்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்த 4 டீச்சர்ஸை இவன் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கான். அந்த ஃபிங்கர் மார்க்ஸ் எல்லாமே அவங்களுடைய கழுத்தில் அப்படியே இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் தெய்வம் தான் உங்களை காப்பாத்துச்சு அப்படின்ற மாதிரி ஜேக்கப்புக்கு அந்த டைமில் மயக்கம் வந்த ஒரு காரணத்தினால 4 ஸ்டாஃபுமே உயிர் பொழைச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேக்கப்புடைய அம்மா இவனை எப்படியாவது வந்து தைரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக, எப்படி இருந்தாலும் தேவன் நம்மளை காப்பாற்றுவார்ப்பா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு அவங்களுடைய பாஸ்டர் என்டர் ஆகிறாரு. பாஸ்டர் ஜேக்கப்புடைய தலையில கையை வச்சு, சன் உனக்கு எதுவுமே ஆகாது, கடவுள் இருக்காரு உன்னை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையை மெதுவா ஜேக்கப்புடைய கழுத்துக்கு பின்னாடி வைக்கும்போது அவர் அந்த இடத்துலயே ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிக்கிறாரு. கிட்டத்தட்ட 2-3 அடி பின்னாடி தள்ளி போயிட்டு பயத்தோட ஜேக்கப்பை பார்க்கவும் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜேக்கப்பு கிட்ட, உன்னுடைய பாவ செயல்களுக்கு உண்டான பலனை தான் நீ இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்போ ஜேக்கப்பும் ஜேக்கப்புடைய அம்மாவும் கதறி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாஸ்டர் ஜேக்கப்புடைய அம்மாவை பார்த்து, உங்களுடைய பையன் டீமன் யுகுசுராவோட கையில் இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு.
யாரு இந்த டீமன் யுகுசுரா? என்னை தொடரும், மீண்டும் தொடரும்.